Just waiting for more friends to join. Is the audio okay? Just send me a comment. Good evening, Vijayan. ஆடியோ ஓகேவா இருக்கா? Good, thank you all for joining. Good, thank you for joining. It's almost 4 minutes past 8. நாளைக்கு நம்முடைய லோக்சபா எலெக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகுது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ரெடி டு காஸ்ட் யுவர் ஓட்ஸ். அதிகமாக நீங்கள் நியூஸ் கேட்டுக்கொண்டு இருந்தீர்களென்றால், அந்த நாட்களில் நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு இருந்தால், மோஸ்ட் பீப்புள் வில் பி டெல்லிங் யூ திஸ் எலெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர் டைம்ஸ். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இது மூணாவது தர சான்ஸ் கொடுக்க போகிறோமா, காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறோமோ, இந்தியா
அலையன்ஸ் கொடுக்க போகிறோமா, தமிழ்நாட்டில் டிஎம்கே வரப்போகிறதா, தாமரை மலரப்போகிறதா, ஏடிஎம்கே வரப்போகிறதா, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ். சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எவ்ரிபடி ஹேஸ் லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அண்ட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி வெரி ரேர்லி இன்வால்வ் ஆர் செல்ஸ் இன் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்று வரும்பொழுது வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசுவோம் ஒழிய பெருசாக நம்ம வந்து சோஷியலி பாலிடிக்ஸில் அவ்வளோவா நம்ம இன்வால்வ் ஆகுவது இல்லை. ஸோ சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எதுக்கு நமக்கு அரசியல், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் திங் என்று ஸ்பிரிச்சுவலாக சில பேர் காரியங்களை ப்ராசஸ் பண்ணுவது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடிமகனாக இந்த தேசத்தில் நாம் இருக்கும் பொழுது வாட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹவு டஸ் அ கிறிஸ்டியன் ரெஸ்பாண்ட் டு அ சிச்சுவேஷன் லைக் திஸ் வேர் யூ ஹேவ் அன் எலெக்ஷன் விச் டிசைட்ஸ் ஹவ் யுவர் கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி ரன். ஆதி திருச்சபையில் உங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகம் இல்லை. ரோமன் எம்பையர் ஆக்கியுபைடு ஜெருசலம், இட் ஆக்கியுபைடு இஸ்ரேல் டெரிட்டரி, வெவ்வேறு தேசங்களை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால் அங்கு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு கிங்கை சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸ் இல்லை, சரியா? ஆனால் ஆண்டவர் நமக்கு டெமோக்ரசி கொடுத்திருக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்மளை ஆண்டர் வைத்திருக்கிறார். ரிச்சர்ட் வம்பரனை போல ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரில இருந்து உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, சைனாவை போல சாய்ஸ் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு சிச்சுவேஷன் கிடையாது. வேதத்தில் நீங்க பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த ரோமன் சிட்டிசன் என்கின்ற காரியத்தை பயன்படுத்த வேண்டுமோ அங்க ரோமன் சிட்டிசன் சொல்ற காரியத்தை அவன் பயன்படுத்துகிறான். எங்கெல்லாம் ஹீப்ரூ என்ற ஒரு அவனுக்கு இருக்கக்கூடிய உரிமையை யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்றான். சோ நமக்கு ஒரு குடி உரிமையை ஆண்டவர் இந்த தேசத்துல கொடுத்திருக்கிறார். அற்புதமான சுதந்திரத்தை நமக்காக பெற்றுக் கொடுத்த வண்டர்ஃபுல் லீடர்ஸை ஆண்டவர் எழுப்பி வி ஆர் என்ஜாயிங் தட் ஃப்ரீடம் இன் திஸ் கண்ட்ரி. இப்போ அடுத்த தலைமுறை எப்படி இந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ண போகுது, என்னுடைய பிள்ளைகள் எப்படி என்ஜாய் பண்ண போறார்கள், அவருடைய பிள்ளைகள் எப்படி என்ஜாய் பண்ண போகிறார்கள்ன்றது வெரி மச் பேஸ்ட் ஆன் மை டெசிஷன் டு சூஸ் அ கவர்மெண்ட். இப்போ சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் நம்ம என்டர் ஆக வேண்டாம், அதை குறித்து நம்ம பெருசாக கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம்னு சொல்ற பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சில பாஸ்டர்ஸ் இல்லை, அரசியலுடைய காரியங்களிலே நாம் ஜபிக்க வேண்டியது மாத்திரம் இல்லை, சில காரியங்களை வந்து செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்றது சில பாஸ்டர்ஸும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வாட் ஷுட் பி ஆர் ரெஸ்பான்ஸ் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இன் திஸ் சிச்சுவேஷன். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் டு கோ அண்ட் வூட், வி ஹாவ் டு சூஸ் அ கவர்மெண்ட். இப்போ நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு ஏற்ப சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. இப்போ நம்ம சர்ச்சஸில் சில பேருக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆர் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். பட் வேதத்தின் அடிப்படையில் டஸ் காட் இன்டர்ஃபியர் ஹிம்செல்ஃப் in the politics of man? Does God involve himself over what happens in government? ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறாரு, நான் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நான் இதற்காக ஜபம் பண்ணுமா, இதெல்லாம் தான் சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன் வசனத்தின் மூலமாக மிகவும் சுருக்கமாக. இது முடிந்துவிட்டு நான் கொஞ்ச நேரம் தான், வில் ஸ்பெண்ட் சம் டைம் இன் ப்ரேயிங், பட் ஐ வாண்ட் யூ டு ப்ரே டு நைட் இஃப் யூ ஆர் இன் தமிழ்நாடு வேர் எவர் யூ ஆர் for the next set of series of elections that are coming for our nation. நம்ம தேசத்திற்காக ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும் பொழுது இதை மூன்று விதமாக நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் நான் நைட் ப்ரேயரில் பேசும் பொழுது ஒரு பொலிட்டிக்கல் ரெலவென்ஸில் நான் ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். நேபுகாட்நேசாரை வைத்து கர்த்தரின் சர்வ ஆளுகையில் சபையின் பங்கை குறித்து பேசியிருந்தேன். But இன்னைக்கு I'm going to just speak upon a certain aspect and how our prayer affects it. சில பேர் என்ன சொல்லுவாங்க, God is a sovereign God. அவர் என்ன செய்யணுமோ அவர் செய்வார், நான் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜபம் எதையும் மாற்றாது, நான் ஜபத்தினால அவரை மாற்ற போறேன்னான்றது சில பேருடைய வியூ பாயிண்ட். ஸோ ஐ வாண்ட் டு ஹாவ் அ பிப்ளிக்கல் வியூ, நாட் ஃப்ரெடி ஜோசப்ஸ் வியூ அண்ட் வாட் த பைபிள் சேஸ் அபவுட் இட், சரிங்களா? இதை மூன்றாக நான் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது அக்கிரமத்தின் நிறைவு, the limit of sinfulness, where God has set a limit and when that limit is crossed, God interferes and intervenes in a very powerful way. நான் வசனத்திலிருந்து அதை நான் காண்பிக்கிறேன். அடுத்தது கர்த்தருடைய சர்வ ஆளுகை, God's sovereignty.
அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். மூன்றாவது என்னுடைய பங்கு, as a person who prays, as a Christian, as a believer, as a child of God, what is my role to pray for the nation? So இது மூன்றாக பார்க்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு அக்கிரமத்துடைய நிறைவு ஆகும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு சூழ்நிலையில இன்டர்ஃபியர் பண்ணுகிறார். ரெண்டாவது அவருடைய ஆளுகை, God's sovereignty, he is powerful, he can do whatever he wants. மூன்றாவது மை ரெஸ்பான்சிபிலிட்டி as a child of God to pray, என்னுடைய பங்கு என்ன ஜபத்துல. இது மூணுமே எப்படி இன்டர்லிங்க்ட் ஆகுது, ஒரு ட்ரையாங்கிள் போல என்பதுதான் பார்க்க போகிறோம். சரியா, முதலாவது எனக்கு தமிழ் பைபிள் வாசிக்கிறதுக்கு சோ நான் தத்தக்கு புத்தகம் நானே தான் வாசிக்கணும், பிகாஸ் ஐ திங்க் வெரி ரேர்லி ஐ டு ஐ கம் ஆன் எஃப் பி லைவ். முதலாவது ஆதியாகமம் 15 அதிகாரம் 16 வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 15:16. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, 14 வசனத்துல சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொல்கிறார். I will bring them in the fourth generation, they will return here, for the iniquity of the Amorite is not yet complete. Ubagamam, Deuteronomy 9:4-5, do not say in your heart when the Lord your God has driven them out before you, because of my righteousness the Lord has brought me in to possess this land, but it is because of the wickedness of these nations that the Lord is dispossessing them before you. உன்னுடைய நீதியினால அவர்களை ஆண்டவர் திருத்தி அனுப்பவில்லை, இந்த தேசங்களுடைய அக்கிரமத்தினால அவங்கள திருத்தி அனுப்புறார். சோ ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, 4 தலைமுறையில உன்னை திரும்பி கொண்டு வருவேன், ஏன்னா அமோரியருடைய பாவம் இன்னும் நிறைவேறப்பட்டிருக்காது. சோ ஆண்டவர், நீங்க வந்து ஆதியாகமத்திலிருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வெவ்வேறு தேசங்கள், வெவ்வேறு ராஜாக்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, த பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் அண்ட் கிங்டம் ரெஃபரன்ஸ் ஆஃப் விச் எவர் கிங்ஸ் வேர் தேர் ரூலிங் அட் தட் பர்டிகுலர் டைம். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன 4 தலைமுறையில கொண்டு வருவேன். ஏன் 4 தலைமுறையில உன்னை கொண்டு வருவேன்னா, அமோரியருடைய அக்கிரமம் அப்போதான் நிறைவேறும். ஆண்டர் ஒரு த்ரெஷோல்டு வச்சிருக்கிறார். அந்த த்ரெஷோல்ட்ல எப்பொழுது ஒரு தேசத்துல அக்கிரமம் ஒரு அளவுக்கு மேல போகுதோ, எப்பொழுது இருக்கக்கூடிய ராஜா என்னை கேட்பார் யாரும் இல்லை என்று நினைச்சதெல்லாம் செய்யறானோ, அப்பவும் ஒரு த்ரெஷோல்டு கொடுப்பார். When it goes beyond a point of helpless situation, where அவர்கள் செய்கின்றது எல்லாம் நியாயமில்லை, நீதி இல்லை, not according to the word, but even in human terms, மனிதாபிமானமாக நினைக்கும் பொழுதே அது அக்கிரமமாக இருக்கும் பொழுது, நம்ம சாதாரணாலே அதை பார்த்துச்சு, என்னடா இது கொடூரமா செய்கிறார்களே, ஒரு நியாயம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்து பார்க்கும் பொழுது, ஆண்டர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சொல்றாரு, ஐ வில் வெயிட் ஃபார் அ வைல் அண்ட் வென் த லிமிட் இஸ் கிராஸ்ட் அட் தட் டைம் ஐ இன்டர்வீன். சோ ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், இவ்வளவு கொடூரம் நடக்குது, இவ்வளவு தவறான காரியம் நடக்குது, ஏன் ஆண்டவர் வந்து இன்னும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம எவ்வளவுதான் ஜாப் பண்ணாலும் ஆண்டவர் ஏன் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேங்கிறார். காரணம், ஹூஎவர் இட் இஸ், வெதர் இட் வாஸ் த காங்கிரஸ் கவர்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி ஆர் த பிரசன்ட் கவர்மெண்ட், வெதர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மணிப்பூர், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நேஷன், இன் அதர் கண்ட்ரீஸ், ஆண்டர் ஒரு த்ரெஷோல்டு வைத்திருக்கிறார். அந்த த்ரெஷோல்டு தாண்டும் வரை இஸ் அ மெர்சிஃபுல் காட், இரக்கத்தின் தேவன். எப்படி உங்களையும் என்னையும் நான் தப்பு செய்யும் பொழுது அழிக்காம இரக்கத்தினால் காத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே இரக்கத்தை அவர் தேசங்களுக்கும் காட்டுகிறார். ஆனால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் தாண்டும் பொழுது God comes into the situation and deals with the person accordingly. So, yen aandavar sila samayathil romba porumaiya irukkaru tappun adikkiradhu illa endru solvadharku kaaranam, akramathirku oru threshold avar veithirukkar, andha akramam niraiverum poludhu avar kaaryangalai seigirar. So, there's a time limit why he allows certain things. Rendavathu kartharudaiya sarva aalugai, God's sovereignty. அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறது. எஸ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். யோபு சொல்வதை போல, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது.
நான் ரெண்டு மூணு காரியங்கள் அவருடைய ஆளுகையை பற்றி பேசிவிட்டு ராஜ்யங்களிலே அவருடைய ஆளுகை எப்படி இருக்குதுன்றது சில காரியங்களை காண்பித்து ஜபத்துடைய பங்கை குறித்து வெகு சீக்கிரமாக போக விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:27 அது என்ன போட்டிருக்குன்னா, ஃபார் ட்ரூலி இன் தி சிட்டி தேர் வேர் கேதர்ட் டுகெதர் அகேன்ஸ்ட் யுவர் ஹோலி சர்வன்ட் ஜீசஸ், ஆக்ஸ் சாப்டர் 4:27-28, ஹூம் யூ அனாயின்ட் போத் ஹெரோட் அண்ட் போன்டியஸ் பைலட் அலாங் வித் தி ஜென்டைல்ஸ் அண்ட் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் டு டூ வாட் எவர் யுவர் ஹேண்ட் அண்ட் யுவர் பர்பஸ் ப்ரீடிஸ்டைன்ட் டு அக்கர். அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை யாவையும் செய்யும்படி பிலாத்தும் ஜனங்களும் உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தார். என்ன செஞ்சாங்களா? உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை செய்யும்படி. சோ ஆண்டவருடைய கரமும் ஆலோசனையும் ஏற்கனவே முன்குறித்ததை செய்யும்படி சூழ்நிலை அமைகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பொந்தியா பிலாத்துக்கு அதிகாரம் இருந்ததை போல தெரிஞ்சிச்சு, ஹெரோதுக்கு அதிகாரம் இருந்ததை போல தெரிஞ்சிச்சு, கைபாஸுக்கு அதிகாரம் இருந்ததை போல தெரிஞ்சிச்சு. கைபாஸ் வாஸ் த லீடர் ஆஃப் த ரிலிஜியஸ் பார்ட்டி அண்ட் ஹெரோட் வாஸ் த லீடர் ஆஃப் த லோக்கல் பார்ட்டி அண்ட் பிலாத் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரெஜிமெண்ட் தேர் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஜெருசலம். இவர்கள் எல்லாருமே வல்லமையாக இருந்தவர்கள், லீடராக இருந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் எடுத்த முடிவு எதுவுமே அவங்க கண்ட்ரோல நினைச்சு செய்யறோன்றது இல்லை. கர்த்தருடைய கரமும் அவருடைய ஞானமும் எதை முன்குறித்ததோ அதை தான் இவர்கள் செய்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பவர்ஃபுல் 3 people, கைஃபாஸ், ஹெரோட் அண்ட் பைலட், ஆல் 3 powerful people. அவங்க எடுக்கிற டெசிஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கிறோம், இது நாங்க எடுத்த டெசிஷன், நாங்க நினைச்சதை எங்களால முடிக்க முடியும்ன்ற ஒரு அதிகாரத்தை ப்ரூவ் பண்ணி அந்த அதிகாரத்துல சக்சஸும் ஆகுறாங்க. ஆனா ஆக்ட் சாப்டர் 4 சொல்லுது அவர்கள் சக்சஸ் ஆகுறதே கர்த்தருடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் ஏற்கனவே முன்குறித்தது தான் செஞ்சாங்களாம். So which means, no matter who is in power, how much power they use, and they are successful in that power, what I need to understand as a child of God is, என்னுடைய தேவனுடைய கரமும் ஆலோசனையும் முன்குறித்தவைகளை தான் இவர்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறது. Okay, they have a threshold, they have a limit which my God sets. Though it looks like they are independent, they are powerful, nobody can question them, there is a God above who is orchestrating all these things. Yohanan 11 நீங்க வாசித்தீங்களா கூட, 47-53 வாசித்தீங்கன்னா கைஃபாஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கிறதை போல தெரிகிறது. ஆனால் யோவான் அதை பார்த்து சொல்வான், இது அவனாக சொல்லவில்லை, அந்த ஆண்டு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியினால் கர்த்தர் இதை போல ஜனங்களுக்காக மறிப்பார் என்பதை அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னான் என்பதை யோவான் சொல்றான். ஈவன் வென் கைஃபாஸ் மேக்ஸ் எ டெசிஷன் டு சே லெட் ஜீசஸ் டை, ஜான் சேஸ் இட் வாஸ் நாட் கைஃபாஸ் ஹூ செட் இட், ஹீ ப்ரோஃபெசைட் வாட் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன். சோ ஆளுகையில் இருப்பவர்கள் தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களிலே அவர்கள் ஜெயித்தாலும் அதை குறித்து கர்த்தருடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் ஆண்டருடைய ஆலோசனையும் கரமும் எதை முன்குறித்ததோ அந்த காரியங்கள் தான் நடக்கிறது. சரியா? முதலாவது அக்கிரமத்தின் நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னேன். அக்கிரமம் செய்கிறவர்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள், மக்களை நசுக்குகிறவர்கள், மனிதாபிமானம் இல்லாமல் சுயநலவாதியாக இருக்கிறவர்கள், இவர்களை கேட்பார் யாரும் இல்லை என்று புல்டோஸ் பண்ணி நானே இட்டர்னிட்டிக்கு இருப்பேன் சொல்லிட்டு யோசித்து செய்யக்கூடிய அவர்கள், எதை குறித்தும் கவலைப்படாமல் நாளைக்கு நியாய தீர்ப்பு தராசிலே நான் பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம எத்தனையோ லீடர்ஸ் உலகம் பார்த்திருக்குது. The world has seen so many leaders who have come and gone. They thought they were going to live forever. They died silently. They couldn't even say bye. இதுதான் உலகத்துடைய ஹிஸ்டரி சொல்லுது. அறிவாளிகள் இந்த என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டரியை புரிஞ்சுப்பாங்க. சில பேர் 100 வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன், ஒன் ஹார்ட் அட்டாக் த பர்சன் இஸ் கான்,
மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு வேப்பரை போல இருக்குன்னு வசனம் சொல்லுது. சோ அக்கிரமம் நிறைவேறும் வரை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மெர்சிஃபுல்லா காலத்தை கொடுக்கிறார், ஒரு கெடுவை கொடுக்கிறார். அதனாலதான் God sometimes doesn't seem to be in a hurry to act when we are saying, why don't you act? Because as a merciful God, he has a threshold. அப்ப அக்கிரமம் நடக்குது டப்புன்னு அந்த நியாயம் தீர்க்க வேண்டியதுன்னா அப்ப உங்களே என்னையும் ஒரு நியாயம் தீர்க்க வேண்டியதுதான். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் டப்புன்னு அடி வாங்க வேண்டியதுதான். இரக்கத்தை பாராட்டுறாருல, அதே இரக்கத்தை அவர்கள் தேசங்களை ஆளுகை செய்கின்ற பொல்லாப்பு செய்கிற ஆட்களுக்கும் அமோரியருக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்கிறார். ஃபோர்த் ஜெனரேஷன் வரைக்கும் வெயிட் பண்றார் டில் தேர் ராங் டூயிங்ஸ் ரீச் அ லிமிட். இப்பொழுது தானியல் புஸ்தகத்துக்கு நாம வரப்போறோம். செப்டம்பர் மாசம் அதை நான் காம்ப்ரிஹென்சிவா பேசியிருக்கேன், பட் இன்னைக்கு இந்த பிரேயர் டைரக்ஷன்ல பேசுறதுனால நான் சொல்றேன். இந்த தானியல் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேபுகாட்நேசாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God uses நேபுகாட்நேசார் to purify his people. எருசலேம்ல இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக நிறைய சொல்லி பார்க்கிறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில நேபுகாட்நேசார், மை சர்வன்ட் நேபுகாட்நேசார் என்று சொல்லுகிறார், அவனை பயன்படுத்தி தங்களுடைய ஜனங்கள் செய்கின்ற தவறை கண்டித்து கேட்கும்படி உணர்த்தும்படி அவர் அவர்களை தண்டிக்கும்படி நேபுகாட்நேசாரை யூஸ் பண்றார். ஆலயத்தை இடிக்கும்படி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உடைக்கும்படி, நிறைய பேரை சாகடிக்கும்படி நியாய தீர்ப்பின் பட்டயம் நேபுகாட்நேசார் மூலமாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். எப்பொழுது ஆண்டவருடைய சபை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் ஆண்டவர் கொடுத்த கிருபையை அப்யூஸ் பண்ணதோ அந்த சமயத்தில் தேவனுடைய கோபாக்கினை அவருடைய பிள்ளைகள் மேல வருவதை நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். வசனத்தில் ஏசு சுவாமியே ஆலயத்தில் கோபப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒன்லி பிளேஸ் வேர் ஹி காட் ஹேங்கிரி தட் அ 30-33 இயர் ஓல்ட் மேன் டுக் அ விப் அண்ட் ஸ்டார்டட் பீட்டிங் எவ்ரிபடி. கம்பேஷன், ஹி மூவ்ட் வித் கம்பேஷன், ஹி வாஸ் ஃபில்ட் வித் லவ், பட் ஹி வாஸ் ஃபில்ட் வித் ஜீல். என்னுடைய பிதாவுடைய வீடு ஜபத்தன் வீடு, என்னடா கமர்ஷியல் ஆகிட்டீங்கன்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்ச், வி ஆர் ஆன்சரபிள் டு காட் மோர் தேன் எனிபடி எல்ஸ். லூக்கு 12 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தப்பு செய்யறவனுக்கு தான் அடி ஜாஸ்தி. ஸோ சபையாக ஒரு ஊழியக்காரனாக நான் எப்படி ஆண்டவர் விருப்பும்படி காரியங்களை செய்கிறேன்னா, இல்லைன்னா ஆண்டருடைய காரியத்தை விட்டு விலகி போயிருக்கேன்னா அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நேபுகாட்நேசாரை வைத்து என்னை சரி செய்வார். God will use a Nebuchadnezzar to correct me. God will use a Nebuchadnezzar to punish me. God will use a Nebuchadnezzar to bring judgment on me. இது கர்த்தர் யூஸ் பண்ணும்பொழுது நேபுகாட்நேசார் பிகம்ஸ் அ டூல் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆனால் அதற்காக மாத்திரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் இவர்களை கரெக்ஷன் பண்ணும்பொழுது ஒரு சில கூட்டம், ஆண்டவரையே தேடி ஆண்டவருக்கே உண்மையா இருக்கக்கூடிய கூட்டத்தை பிரித்தெடுக்கிறதுக்கும் அதே நேபுகாட்நேசாரை அவர் பயன்படுத்தினார். So Nebuchadnezzar is a ruthless warrior, a ruthless king, a very powerful king. History speaks about Nebuchadnezzar, one of the 7 wonders of the ancient world, Nebuchadnezzar. அப்படி இருக்கும்பொழுது almost a towering figure like Alexander the Great, Caesar, Napoleon, he is one of the big heroes of history. அப்பேற்பட்ட ஒரு ரூத்லெஸ் கிங்கை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துகிறார், அவருடைய சபையை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்துகிறார். சோ இன்னைக்கு சர்ச் ஹேஸ் டு கோ த்ரூ அ பியூரிஃபிகேஷன். ஆர் மெயின் லைன் சர்ச்சஸ், பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ், ஆர் மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ், ஐ திங்க் டூ மச் ஆஃப் கார்பேஜ் ஹஸ் கம் இன் டு இட். சோ இஃப் காட் இஸ் கோயிங் டு யூஸ் அ நேபுகாட்நேசார் டு ஸ்ட்ரைட்டன் அப் த சர்ச் இன் இஸ் விஸ்டம், இஃப் ஹீ ஃபைன்ஸ் தட் இஸ் த ரீசன் இட் நீட்ஸ் டு பி டன், இட் நீட்ஸ் டு பி டன். என் தாசனாகிய சோன் சோன் கூப்பிடுவார். சோ அந்த தாசனாகிய ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து மக்களை சுத்திகரிப்பார். அதே மாத்திரம் இல்லாம அந்த சுத்திகரிக்கக்கூடிய ப்ராசஸ்ல அவருக்கு ஃபியூச்சர்ல அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஒரு சிலரை பிரித்து எடுப்பதற்காகவும் இந்த நேபுகாட்நேசாரை அவர் பயன்படுத்துறார். சோ நேபுகாட்நேசார் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் டூல் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். காட் யூசஸ் ஹிம் டு ஜட்ஜ் திஸ் பீப்புள், காட் யூசஸ் ஹிம் டு பிரிங் ரெம்னன்ட் ஃப்ரம் தோஸ் பீப்புள். ஆனால் இந்த நேபுகாட்நேசாருக்கு கர்த்தர் என்னுடைய தாசன் என்று சொல்லி யூஸ் பண்ணும் பொழுதும், அவருடைய கிருபியை காண்பித்து அவனை வந்து வெவ்வேறு ப்ராசஸ்ல யூஸ் பண்ணும் பொழுதும் ஆண்டர் ஒரு காரியத்தில் தெளிவா இருக்கிறாரு. அவனுக்கு வந்து காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
தானியல் புஸ்தகம் 2வது அதிகாரம். அந்த நீங்க இந்த ஃபுல் டீடைல் மெசேஜ் கேட்கணும்னா செப்டம்பர் மாசம் நான் பேசின மெசேஜ் கேளுங்க. ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் தி திங் ஆஃப் அக்கிரமத்தின் நிறைவு, கர்த்தரின் சர்வ ஆளுகை, ஜபத்தின் பங்கு. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நான் இந்த பேசுறேன். டானியல் சாப்டர் 2:21, தானியல் மூலமாக ஆண்டவர் நேபுகாட்நேசருக்கு அவன் பார்த்த சொப்னத்தை விவரிக்கிறார். அவன் பெரிய சொப்னத்தை பார்க்கிறான். ஹிஸ்டரியில என்ன நடக்க போகுது என்கிற ஒரு பெரிய சொப்னத்தை பார்க்கிறான். பேபிலோனியன் கிங்டம், மீடியோ பர்ஷியன் கிங்டம், கிரீக் கிங்டம், த ரோமன் கிங்டம், செப்பரேட் ஆகின்ற கிங்டம், அடுத்த நூற்றாண்டுகளில் என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் ஒரு புறஜாதி ராஜாவுக்கு அவர் காண்பிக்கிறார். சோ நேபுகாட்நேசர் இஸ் a powerful tool used by God to bring judgment, correction for his children, to bring a remnant. At the same time, through him he shows what is going to happen to history. அப்படி என்றால் ஆண்டவர் யார்கிட்ட வேணாலும் அவருடைய இருதயத்தை விவரிக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், காட்ட முடியும். See, look, I am the one who is controlling history என்பதை காண்பிக்க முடியும். அப்ப தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறவர். ஆங்கில வெர்ஷன்ல ஒரு வெர்ஷன்ல போட்டிருக்கு, இட் இஸ் ஹீ ஹூ சேஞ்சஸ் த டைம்ஸ் அண்ட் த பீரியட்ஸ், ஹீ ரிமூவ்ஸ் கிங்ஸ் அண்ட் அப்பாயிண்ட்ஸ் கிங்ஸ். இன்னொரு வசனம் சொல்லுகிறது வெர்ஷன், ஹீ கண்ட்ரோல்ஸ் த கோர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இவெண்ட்ஸ். யாரு? கர்த்தர். நேபுகாட்நேசாரை போல ஒரு வல்லமையான ராஜா கிட்ட தரிசனத்தை காண்பித்து தானியேல் சொல்றான், எப்பா நீ மறந்துடாத, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமனம் செய்கிறவர். அதான் நேபுகாட்நேசார் கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும். அவ்வளவு பெரிய சொப்னத்தை பார்த்திருக்கிறவங்கிட்ட சொல்றான், ஹி இஸ் காட், யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ காட் ஹூ இஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ், ஹி ரிமூவ்ஸ் கிங்ஸ், ஹி அப்பாயிண்ட்ஸ் கிங்ஸ், he controls the course of world events. அப்ப நம்மளுக்கு கொரோனா வரும்போது பயந்தோம், இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து பாதிக்குமா, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருமா, சாரி தேர்ட் வேர்ல்டு வார் வந்துருமா, இதை குறித்து பயம் இருக்கிறது. நேற்று வந்து துபாயில் பயங்கரமா தண்ணி வந்து வெள்ளம் வந்துருச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் வி கீப் ஹியரிங், பட் நத்திங் சர்ப்ரைசஸ் காட், இஸ் இன்ட் இட்? பிகாஸ் திஸ் வர்ஸ் இஸ் சூப்பர். ஹி கண்ட்ரோல்ஸ் த கோர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இவெண்ட்ஸ், He removes kings and sets up kings. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்போ ஒரு ராஜா என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும், ஒரு ராஜா, நான் ராஜாவா இருக்கிறேன், எப்பொழுதும் நான் தான் நிரந்தர ராஜா, வேற யாருமே இல்லைன்னு யோசித்தாலும், அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ராஜா கிட்ட சொல்றான், நாட் ஜஸ்ட் ராஜா ஆஃப் ஒன் கண்ட்ரி, that fellow is ruling many nations. அவங்கிட்ட சொல்றான், ஏவா உன்னை தூக்குறதும் கர்த்தரால முடியும், உணர்த்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் முடியும். இது அந்த ராஜா கிட்ட சொல்றான். சோ நேபுகாட்நேசர் அந்த தரிசனத்தை பார்த்து, end of Daniel chapter 2, you realize, he acknowledges, oh, this is God, சொல்லிட்டு அவன் தானியலுடைய பாதத்தில் விழுவதை நாம் பார்க்கிறோம். அவன் 43 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்று சரித்திரத்தில் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். Towards the end of his 43rd reign, அவன் வந்து ஒரு சாட்சியாக 4வது அதிகாரத்தை ஃபுல்லாவே அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான், அதில் அவன் ஒரு அறிக்கையாக விடுகிறான். அதில் சில 2-3 வசனங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு, we will go into the third aspect, the purpose of prayer during these things. So என்ன சொன்ன, முதலாவது அக்கிரமத்தின் நிறைவு, 2வது கர்த்தருடைய சர்வ ஆளுகை. கர்த்தருடைய சர்வ ஆளுகையில தானியேல் புஸ்தகம் 4:17 சரியா, தானியேல் சாப்டர் 4:17, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். 4:17 is brilliant. Let me just read it. Okay, 4:17 says this, that the people may know that God has
பவர் ஓவர் நேஷன்ஸ். The sentence is by the decree of the angelic watchers and the decision is a command of the holy ones in order that the living may know that the most high God is the ruler over the realm of mankind and bestows it on whom he wishes and sets over it the lowest of men. உன்னதமானவர் மனுஷருடைய ஆளுகையில் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் காணும்படி காவலாளர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே 4:17 கான்டெக்ஸ்ட் என்னன்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், தென் யூ அண்டர்ஸ்டாண்ட். நேபுகாட்நேசர் ஒரு தரிசனத்தை பார்க்கறான். அந்த தரிசனத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலாக இருக்குது அந்த மரம். அந்த மரத்தோடு எல்லாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த மரத்தோடு பட்சிகள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்குது. வெரி இன்ஃபுளுன்ஷியல் ட்ரீ, இட் ஹஸ் க்ரோன் வெரி பிக். அந்த ட்ரீ தான் நேபுகாட்நேசர். திடீர் என்று ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் என்று ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் இவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 17 இந்த ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் சொல்றாங்களா, டைம் ஆயிடுச்சு, இந்த மரம் ரொம்ப இன்ஃபுளுசியல் ஆயிடுச்சு, இந்த மரத்தை என்ன பண்ணு வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவலாளிய பரிசுத்தவான், காவலாளனாகிய பரிசுத்தவான், காவலாளன் தீர்ப்பு வந்துருச்சு. இந்த ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ஆளுகைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சர்வ வல்லவர் மனுஷருடைய ஆளுகையிலே அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நீ புரியும்படி, தட் த மோஸ்ட் ஹை இஸ் ரூலர் ஓவர் த ரெல்ம் ஆஃப் மேன்கைண்ட். God is the ruler over human governments. God is the ruler over politics. God is the ruler over prime ministers. God is the ruler over chief ministers. இதை அவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ, இதுதான் சத்தியம், இதைதான் நாம விசுவாசிக்கிறோம். தட் கடவுள் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை we believe absolutely. அப்ப 17 அந்த கான்டெக்ஸ்ட்ல என்னன்னா, அந்த மரம் ரொம்ப வளர்ந்துருச்சு, ஆனா இப்ப அந்த மரம் வந்து ஒரு பர்டிகுலர் அளவை தாண்டிச்சு. நான் சொன்ன அக்கிரமத்தின் நிறைவு வரும் பொழுது ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறபடினால் யாருக்கு கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறாரோ அந்த கண்ட்ரோல் கொடுத்திருக்கிற நபரை அவர் கேள்வி கேட்க அவருக்கு உரிமை இருக்கிறது, அவரை தூக்கி இன்னொருவரை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதற்கு கெப்பாசிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேப்பபிலிட்டி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்ப நம்ம போட் போட்டு பிஜேபி வரப்போதா, காங்கிரஸ் வரப்போதா, நம்ம ஜோம் பண்ணி பிஜேபி வராம இருக்கணும், காங்கிரஸ் வரணும், ஆல் தட் டசன்ட் மேட்டர். வி ப்ரே ஃபார் வாட் வி ப்ரே, ஆர் ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட், தி நெக்ஸ்ட் பார்ட் ஐ வில் சே. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். அந்த நேபுகாட்நேசர் மூலமாக சபையை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. அந்த நேபுகாட்நேசர் மூலமாக அவருக்காக ஒரு ஜனத்தை தனியாக பிரித்து வைப்பதற்காக, அவர்கள் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக God is using the same நேபுகாட்நேசர், என்னுடைய தாசனாகிய நேபுகாட்நேசர், மை சர்வன்ட் என்று சொல்லுகிறார். He is my tool. ஆனா அதே டூல் இஸ் ஸ்டில் அக்கவுண்டபிள் டு த கிங் ஆஃப் கிங்ஸ். ஆண்டவரே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த ஆள் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. எப்போ அந்த ஆள் அந்த த்ரெஷ்ஹோல்டர் தாண்டானோ, அந்த அக்கிரமத்தை தாண்டுகிறானோ, அப்போ நாம சொல்றது இல்ல, அவர் அங்கங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு, ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் வச்சிருக்கிறாரு. எப்படி நம்ம தேசத்துல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குதோ, சுவமோட்டோன்னு அவங்களாவே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏதாவது ஓவரா போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் த பவர் டு டேக் எ திங் into their own control and deal with it and arrange things. ஒரு கேஸ் அவங்களே போட முடியும் சோ மோட்டோவா. அவர்கள் வந்து நேஷனுடைய இன்ட்ரெஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் யாரும் அப்பீல் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ மோட்டோ என்பது அவர்கள், தே கேன் டேக் சார்ஜ்.
அப்ப எப்படி ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து நம்முடைய தேசத்துடைய காரியங்களை கண்காணியாக இருக்குதோ, எவ்ரி திங் செட்டில்ஸ் தேர். அதே போல ஆண்டவர் ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் வச்சிருக்கிறார். அந்த வாட்சர்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பவர்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய கைத்தடியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் போல கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன அக்யூஸ் பண்றாங்க, இடி வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது, சிபிஐ கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது, எல்லா இடத்துலயும் இவங்களை வந்து அப்யூஸ் பண்றாங்கன்னு யூஸ் பண்ணுது, எல்லாரும் உலகமே பார்த்துட்டு இருக்குது, வெவ்வேறு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறாங்க. இது இவங்க ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், பட் இவங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறது இடியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடி மேல இருக்கு. அதுதான் பாயிண்ட். பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் பாக்குறதுக்கு அங்க ஒரு ஏஞ்சலிக் வாட்சஸ் இருக்காங்க. உலகத்தில் நிறைய வாட்ச் டாக் இருக்கலாம், அந்த வாட்ச் டாகுடைய ரிப்போர்ட் எல்லாம் நாம நிராகரிக்கலாம். காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட் வாட்ச் டாகா இருக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சிருக்கலாம், பட் மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏஞ்சலிக் வாட்சர்ஸ் வச்சிருக்கிறேன், கண்காணிகளை நான் வச்சிருக்கிறேன். எப்போ நீ ஒரு அளவுகோலை தாண்டுகிறாயோ, நான் பயன்படுத்தக்கூடிய கருவியாக இருந்தாலும் அந்த மரத்தை வெட்டி போடுறான்றாரு. ஏன்னா மக்களுக்கு தெரியணும், நான் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவன், எனக்கு ஆசையா இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பேன், மனுஷர்ல தாழ்மையா இருப்பவனை அது மேல உட்கார வைப்பேன் என்று மக்களுக்கு இது புரியணும். ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம், ராஜாக்களை தூக்கி ராஜாக்களை வைக்கிற தேவன் இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு நான் யார் பிரியப்படுத்துறனோ அவனை நான் உட்கார வைப்பேன். அவன் தாழ்மையா இருக்கிறான், அவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லை, அவன் கையில காசு இல்லை, அவனுக்கு வந்து செல்வாக்கு இல்லை, அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இதெல்லாம் நாம மனுஷிகத்தனமாக பேசுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நோ, ஐ கிவ் இட் டு ஹூம் ஐ பிளீஸ். ஐ சூஸ் பீப்புள் ஹூ ஆர் வீக், ஐ சூஸ் பீப்புள் ஹூ ஆர் நோபடி. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேபுகாட்நேசாரே. நேபுகாட்நேசார், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம் காட், தட் ஐ ஆம் யுவர் காட், ஐ ஆம் காட் ஆஃப் காட்ஸ், ஐ ஆம் த கிங் ஆஃப் கிங்ஸ். இதை புரிந்து கொள்ளும்படி 17வது வசனத்தில் தெளிவாக அவர் போடுகிறார். இந்த தேவ தூதர்கள் கண்காணிகளாக இருக்கிறார்கள், அந்த தேவ தூத கண்காணிகள் சொல்றாங்க, இந்த மரத்தை வெட்டி போட்டுருங்கன்ற. ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரீ, இன்ஃபுளுன்ஷியலான ட்ரீ, மரத்தை வெட்டி போட்டு, இட் ஹஸ் கிராஸ்ட் இட்ஸ் லிமிட். சோ 470 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தி மோஸ்ட் ஹை ரூல்ஸ் இன் தி கிங்டம் ஆஃப் மேன். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், காட் ரூல்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ், காட் ரூல்ஸ் ஓவர் சுப்ரீம் கோர்ட், காட் ரூல்ஸ் ஓவர் பிரைம் மினிஸ்டர், காட் ரூல்ஸ் ஓவர் இடி, God rules over CBI. அப்படி என்றால் why is not God doing anything? அதுதான் முதலாவது சொன்ன அக்கிரமத்தின் நிறைவு என்று ஒன்று இருக்கு. Everybody is answerable. And there are angelic watchers. They have their own power. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய டொமைன்ல நான் யாரை தூக்கணுமோ நான் யாரை தூக்குவேன், யாரை உட்கார வைக்கணுமோ உட்கார வைப்பேன், கெப்பாசிட்டி இல்லாத ஆளை கூட நான் உட்கார வைப்பேன், எனக்கு பிரியமாக இருந்தால் தாழ்மையானவனை கூட நான் உட்கார வைப்பேன். ஆண்டவருக்கு பிடிக்காதது அகங்காரம், ஆண்டவருக்கு பிடிக்காதது பெருமை, ஆண்டவருக்கு பிடிக்காதது திமிரு. கண்ட்ரோல் இருக்கும் பொழுது, பவர் இருக்கும் பொழுது ஒருவன் அதை எப்படி யூஸ் பண்ணுவான் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். When that person goes beyond a certain limit, அவனுக்கு நேச்சுரலா எதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவனை வீழ்த்துவதற்கு ஒரு ஆள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா he is directly now dealing with God. And when God's instrument says he has crossed the limit, he has to go, nobody can stop it, sir. ஆண்டவர் ஒரு மனுஷனை சிங்காசனத்திலிருந்து தூக்கணும் நினைச்சார்னா அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதே போல ஒண்ணுமே இல்லாத ஒருவனை தூக்கிட்டு வந்து ராஜாவை உட்கார வைக்கணும்னு அவர் நினைச்சார்னா அதையும் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் சோவரனிட்டி ஆஃப் காட், கர்த்தருடைய சர்வ ஆளுகை. 417 இதெல்லாம் தான் சொல்லுது, ஆங்கிலத்தை சொல்லி முடிச்சிடுறேன். The most high rules in the kingdom of men. Number 2, he gives it to whomever he wants. யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுப்பார். மூன்றாவது, சாதாரண ஆட்களை அதில் உட்கார வைப்பார். கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவர்களை அங்க உட்கார வைப்பார். இதை எதுக்கு செய்யறாருன்னா, ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
தேர் இஸ் அ காட் அபவ் ஆல் த கரப்ஷன், ஆல் த பவர், ஆல் த கண்ட்ரோல். மேல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படி. 4:25 17 வசனம் ஜனங்கள் அறியும்படி என்றார். 25 வசனத்தில் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார், தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறியும்படி 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அவனுக்கு ஜட்மெண்ட் சொல்றாங்க, நீ 7 வருஷம் மென்டலா போயிடுவ, ஒரு மாதிரி ஆயிடுவ. ஏன்னா உன்னதமானவர் God sovereign has power over the realm of man என்பதை நீ புரிஞ்சிக்கணும். 17 ஜனங்க புரிஞ்சிக்கணும், 25 நீ புரிஞ்சிக்கணும். நீ தானே திமிர் பிடிச்சவன், நீ தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிற, நீ தான் நான் எது வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவேன், யாரும் என்ன கேட்க முடியாது, ரொம்ப சயின்டிபிக்கா ரொம்ப ப்ரொஃபஷனலா எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கி இன்ஃபர்மேஷன் வெளியில வராதபடி எல்லாத்தையும் அமைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் நீ தானப்பா, எல்லாம் பிளான் பண்ற ஆள் நீ தானப்பா, அப்ப உனக்கு தெரியணும்லப்பா, உனக்கு மேல ஒரு தேவன் நான் இருக்கிறேன்னு நான் காட்டணும்லப்பா. இதான் நேபுகாட்நேசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம், நேபுகாட்நேசரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நேபுகாட்நேசாரே நீ ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்காத, பெருமையில இருக்காத, வீம்புல இருக்காத, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறன்னு நினைச்சிடாத, எல்லாரையும் நான் அமைக்கிடுவேன், எனக்கு எதிரியே இருக்க மாட்டான், நான் ஒருத்தன் தான் இருப்பேன்னு நினைச்சிடாதப்பா. மனுஷனுடைய சுவாசம் அப்படின்னா காலிப்பா, நான் கர்த்தர் மேல நின்றுட்டு இருக்கிறேன், மறந்துடாத. ஜனங்களுக்கு காட்டுறத காட்டுவேன், ஆனா உனக்கு நான் காட்டணும்ல, கர்த்தராகிய நானே தேவன் என்பது அதை நீ காணும்படி. He is not a spiritual Christian king who had a revelation of God. No, 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 no. God showed a worldly leader. நீ உலக பிரகாரமான பெரிய தலைவரா இருந்தாலும் you are answerable to me. இதான் அவன் புரிந்து கொள்ளுகிறான். அது சொல்லியும் 12 வெயிட் பண்றான். ஆண்டு அழகா 12 டைம் கொடுக்கிறார். அப்ப தானியல் சொல்றான் அவங்க கிட்ட, எப்படியாவது நீங்க வந்து கொஞ்சம் இரக்கம் பாராட்டினீங்கன்னா நல்லா இருக்குமே. உங்களுடைய சொல்றான், இஸ் டாக்கிங் டு த கிங் இன் 27th verse, தேர்ஃபோர் ஓ கிங் மே மை அட்வைஸ் பி பிளீசிங் டு யூ, பிரேக் அவே நவ் ஃப்ரம் யுவர் சின்ஸ் பை டூயிங் ரைஷியஸ் திங்ஸ் அண்ட் ஃப்ரம் யுவர் இனிக்விட்டிஸ் பை ஷோயிங் மர்சி டு த புவர் இன் கேஸ் யுவர் பனிஷ்மெண்ட் மே பி prolonged and prosperity may come. உடைய அதிகாரத்தை ரொம்ப துஷ்பிரயோகம் பண்றப்பா கொஞ்சம் இரக்கமா இருக்கேன், கொஞ்சம் கனிவா இருக்கேன் என்று தானியல் சொல்லுகிறான். ஆனால் நேபுகாட்நேசர் உணர்ற மாதிரி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு அவன் மாளிகையில் அப்படி நின்றுட்டு வந்து சொல்றான், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்றான், நான் கட்டின பெரிய பெரிய கட்டிடங்கள், நான் கட்டின பெரிய பெரிய கோயில்கள், நான் கட்டின பெரிய பெரிய ஸ்டாச்சுஸ் என்று அவன் அப்படியே பார்த்து, நான் கட்டினது, நான் கட்டினது, நான் அகங்காரம். எப்ப நான் சொன்னானோ அந்த இடத்துல ஆண்டவர் அடி போடுறார். அங்கேயும் தீர்க்கதரிசன 4 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வந்த பிறகு 1 வருஷம் வெயிட் பண்றார், அக்கிரமத்தின் நிறைவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். முதலாவது அக்கிரமத்தின் நிறைவு வரும் பொழுது God deals and the justice of God prevails என்று நான் சொன்னேன். இரண்டாவது, God has power over the realm of man. God has power over Indian politics, Tamil Nadu politics, above elections, election results, EVM, தந்திரம், மந்திரம், எந்திரம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நிற்கிறவர் தான் கடவுள். அது மனுஷனுக்கு காட்டுவார். எவன் அகங்காரமாக இருக்கிறானோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த நம்ப ஒன் திஸ் சொல்றாங்களோ, வி ஆர் கோயிங் டு வின் திஸ் என்று சொல்றாங்களோ, ரெண்டு சைட்ல யாரா இருந்தாலும் சரி, God will show, no, it's not you, it's me. சரி, அக்கிரமத்தின் நிறைவை பத்தி பேசியாச்சு. We have spoken about ஆண்டருடைய சர்வ ஆளுகை. இப்ப நான் ஏன் ஜெபம் பண்ணும், இதுதான் தானியல் புஸ்தகம் 9 அதிகாரம் நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வசனம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும்.
வேர்ஸ் 1-3 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த என்டையர் சாப்டர் டானியல் சாப்டர் 9 and 10 வென் யூ ரீட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் தானியேல் புஸ்தகங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எரேமியா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஏற்கனவே எரேமியா கிட்ட 70 ஆண்டுகள் முடிந்து நான் திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்தை திரும்பவும் கொண்டு வருவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலம் வந்தாயிற்று. இப்போ டேனியலுக்கு நல்லாவே ஆண்டவர் சர்வாலகை செய்கிறவர் என்று தெரியும். ஏன்னா டேனியல் சாப்டர் 2 அந்த ஸ்டாச்சுடைய விஷனை பார்த்து அதை இன்டர்பிரேட் பண்ணவன், இந்த ராஜாவுக்கு என்ன ஆச்சு ஆண்டு சொல்லி 12 மாசத்துல என்ன ஆச்சுன்றத பார்த்தவன், வெவ்வேறு ராஜாக்கள் கீழே அவன் சர்வ் பண்ணிருக்கிறவன், செவரில் எழுதப்பட்ட எழுத்தின் மூலமா என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்படி என்றால் தானியல் என்ன சொல்லிருக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டு சொல்லிட்டார்ல, அவர் சொன்னது அவர் செஞ்சிருவாருப்பா. நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம செய்யறோம், நிறைய மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய லீடர்ஸ் இந்த மிஸ்டேக் தான் நம்ம செய்யறோம். ஆண்டர் சர்வ ஆளுகையின் தேவன்ல, காட் இஸ் அ சோவரன் காட், சோ ஹி வில் டூ வாட் ஹி வில் டூ. டேனியல் டிட் நாட் ஹேவ் தட் ஆட்டிடியூட். ஆண்டவரே நீ சர்வ ஆளுகை தேவன், அதை நான் பார்த்திருக்கிறேன், என் கண்ணு முன்னால பார்த்திருக்கிறேன், ஒரு ராஜா கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கிறேன், அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு நான் பார்த்திருக்கேன், நீ சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நான் அறிவேன், அதை கண்களால் பார்த்திருக்கிறேன். வெவ்வேறு ராஜாக்கள் கிட்ட நான் சர்வ் பண்ணும் போதும் உம்முடைய ஆளுகை மற்ற தேசங்கள் மீது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறது, உம்முடைய பிள்ளைகள் மேல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, நீங்க எப்படி வந்து சரித்திரத்தை கண்ட்ரோல் பண்றீங்க, வேர்ல்ட் இவன்ஸ் கண்ட்ரோல் பண்றீங்க, த கோர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இவன்ஸ் நீர் எப்படி ஆளுகை செய்கிறீர் என்பதை அறிந்திருக்கக்கூடிய தானியேல் 9வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்கும் போது பார்க்கிறான், 70 வருஷம் ஆக போகுது, அப்படின்னா ஆண்டு சொன்னார்ல செஞ்சிருவாருன்னு விடல. அங்கதான் ஜபத்துடைய முக்கியம் வருது. ஆண்டவரே நீர் சொன்னதை நீர் செய்வீர், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னதை 100% செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, இருந்தாலும் என் பங்காக நான் இதை குறித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு டேனியல் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறான்ல, தட் மஸ்ட் பி த ஆட்டிடியூட் ஆஃப் அஸ் கிறிஸ்டியன்ஸ். God is a sovereign God. He will do whom he wants. இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஃபஸி சொல்லுவாங்க, இப்போ இந்த வாட்டி நான் ஜோம் பண்ணேன், ஆண்டு இவர் தான் வருவாருன்னாங்க, கட்சியில் அது டுமீல் ஆகிடும், அதுக்கப்புறமா ஆட்கள் காண போயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக யாருமே அதை சொல்றது இல்லை, பேக் ஃபயர் ஆகிறதுனால. நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் கேர் ஹூ கம்ஸ் பிகாஸ் ஐ நோ மை காட் இஸ் த ஒன் ஹூ ரெயின்ஸ். ஓகே, அவருடைய வெவ்வேறு நோக்கத்திற்காக அவர் ஒவ்வொரு ராஜாவாக வைக்கலாம், ராஜாவாக தூக்கலாம், அவருக்கு பிரியமானவனுக்கு அதை கொடுக்கலாம், தாழ்மையானவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இது சமாதானத்தோடு இருக்க வேண்டிய தேசம், எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே சுதந்திரம் பெற்ற தேசம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு கலவரம் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே தாய்ப்பிள்ளையை போல நாங்கள் உறவு வைத்துக் கொண்டு அன்போடு இருக்கிறவர்கள், எங்க தேசம் ஆண்டவரே செழிப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டர் சொல்றாரு, பாபிலோன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, அவன் செழிப்பா இருந்தா நீயும் செழிப்பா இருப்பன்றாரு. அப்போ அடிமைத்துவத்துக்கு கொண்டு சென்ற பாபிலோனுக்கே ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாருனா, இப்போ நம்முடைய தேசம், God has given us this freedom, this is my country, I love my country, அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்துடைய எதிர்காலம் எனக்கு முக்கியம். ஏதோ பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோட இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தேசத்தை பிரிச்சு எப்படி இதுல மீன் பிடிக்கலாம்னு சொல்ற காரியம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்கள், இந்த தேசத்துக்கு செழிப்பை கொண்டு வரக்கூடிய ஆட்கள், எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்கிற ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய, பாவர்ட்டியில் இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய, ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவரே வெளியில் கொண்டு வரக்கூடிய, அதை மக்களுடைய நிலைமையை புரிந்து ஒரு கம்பாஷனேட் கவர்மெண்ட், ஒரு கன்சிடரேட் கவர்மெண்ட் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய ஜனங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர், அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு தாங்க. 70 ஆண்டுகள் கழிச்சு விடுதலை கொடுப்பேன் சொல்லிட்டாரு, அவர் கொடுப்பார்னு சொல்லிட்டு கவனம் இல்ல. அவன் என்ன சொல்றான், நான் என்னை ஒருத்தி அவரை பார்க்கும்படி நான் நேரத்தை ஒதுக்கி அவருடைய பிரசனத்தில் நான் கவனமாக இருந்தேன் என்று சொல்லுகிறான், விண்ணப்பித்தேன் என்று சொல்லுகிறான். 9வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, என்னுடைய சுயத்தை ஒருத்து நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன்னு சொல்றான்.
ரட்டினால் சாமலத்தினால் சாமலினாலும் ஐ ஹம்பிள் மை செல்ஃப் வித் சாக்லாத் அண்ட் ஹேஷஸ். நாங்கள் தவறு செய்துகிற ஆண்டவரே உம்முடைய இரக்கம் தேவை என்று சொல்லுகிறார். சோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரே ஃபார் திஸ் நேஷன், டு ப்ரே ஃபார் ஆர் யங்ஸ்டர்ஸ், ஜாப்லெஸ்னஸ், எக்கானமி டு பி டெவலப்ட், பீஸ் டு பி தேர், ஃபார்மர்ஸ் பேக் போன் ஆஃப் ஆர் கண்ட்ரி. நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு. அன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்புல, மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் த கவர்மெண்ட் ஸோ தே டோன்ட் கேர். ஆஸ் அ கிறிஸ்டியன் யூ அண்ட் ஐ கேனாட் பி லைக் தட். நேபுகாட்நேசர் இதெல்லாம் பார்த்து கொண்டு எல்லாத்தையும் செய்த கர்த்தர் பார்த்த தானியல், ஹிஸ் லைஃப் வாஸ் பெர்ஃபெக்ட். அரண்மனையில் ஜாலியாக இருக்கலாம், வயசாயிடுச்சு 84-85 வயசு அந்த 9வது அதிகாரத்தில் இருக்கும் பொழுது. அவனுக்கு வந்து இது எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்ல, ஆனால் தன்னுடைய ஜனங்களை நேசித்தபடியினால் அவன் ஜெபம் பண்றான். சோ ஹி இஸ் அ பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வென் த த்ரெஷோல்ட் இஸ் கிராஸ் காட் இஸ் அ காட் ஹூ வில் ஜட்ஜ். டேனியல் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் காட் இஸ் அ சோவரன் காட், that God will do what he says he will do. He has power over the realm of man. மூன்று இடங்களிலே ராஜாக்களை தூக்கி ராஜாக்களை உட்கார வைப்பார். அவருக்கு பிரியமானவனுக்கு அவர் வந்து என்ன பண்ற சிங்காசனத்தை தருகிறார். தகுதி இல்லாமல் கீழ்மையாக இருக்கிறவனை எளிமையாக இருக்கிறவனை எடுத்து உட்கார வைக்கிறார் என்று தானியல் அறிந்திருந்தும், கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார் என்று அறிந்திருந்தும், he feels that he has the responsibility to pray even though the outcome is not going to personally affect him. Now maybe you are a person who is well blessed in life, you don't care what happens, whether BJP comes or India Alliance comes or Congress comes, ADMK comes or DMK comes, maybe it doesn't affect you. God has blessed you and me that we are beyond political welfare. தானியலும் அந்த மாதிரி தானே, அதை அவன் அஃபெக்ட் பண்ண வேண்டியது இல்லையே. ஆனால் இருந்தாலும் அவ்வளோ உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவுடைய பிரசனத்தில் கதறி, ஆண்டவரே இரக்கத்தோடு எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருமே, எங்களுக்கு இரக்கத்தை தாங்குமே ஆண்டவரே, லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் ஆர் பீப்புள், ஆண்டவரே லெட் யுவர் மெர்சி அண்ட் யுவர் ஜஸ்டிஸ் ப்ரிவேல், நீ சொன்னதை நீ செய்வேன் என்று சொன்னீரே, அதற்காக ஜோம் பண்ற. ப்ரே ஃபார் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா, pray that corruption, pray that any abuse of power, neediyulla karyangal nadakkumbadi, aneediyana karyangal, manipulation, எப்படியாவது நம்ம வந்து சூழ்ச்சி செய்யலாம். இந்த எசபேலுடைய ஆவி இருக்குல்ல, அவ வந்து எப்படியாச்சும் மேனிப்புலேட் பண்ணி சட்டத்தை திருத்தி ஏதாச்சும் பண்ணி ஆட்களை வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி லாட் ஆஃப் திங்ஸ் ஷீ ஸ்டார்ட்ஸ் டூயிங் அண்ட் ஷீ சக்சீட்ஸ் இன் ஆல் தட், பட் ஷீ ஃபர்கெட்ஸ் தட் தேர் இஸ் அ காட் அப் அபவ். சோ இப்ப நம்ம எதுக்காக பிரதர் ஜெபம் பண்ணோம்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படி. உங்களுடைய ஆசாபாசங்கள் அல்ல. இன்னும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னுடைய தாசனாகிய நேபுகாட்நேசாரே நான் உன்னும் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று அவர் காலம் வச்சிருந்தார்னா, நீங்களும் நானும் யார அதை ஸ்டாப் பண்ண? அந்த சமயத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு வரணும், அதன் மூலமாக வைராக்கியமாக ஒரு தலைமுறை எழுமணும்னு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தால் அதை மாற்ற நீங்களும் நானும் யார்? முதலாவதாக ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனே, மனுஷனுடைய ஆளுகைக்கு மேல உமக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் தெளிவா பேசியிருக்கீங்களா ஆண்டவரே? 17வது வசனத்தில் பேசிருக்கீங்க, 4வதுல 25வது வசனத்தில் சொல்லியிருக்கீங்க உமக்கு ஆளுகை இருக்குன்னு. எங்கள் தேசத்தின் அரசியல் மீது உம்முடைய ஆளுகை இருப்பதை நீர் காண்பிப்பீராக. உம்முடைய ஆளுகை எல்லா அரசியல்வாதிகள் மேலும் கட்சிகள் மேலும் இருப்பதை காண்பிப்பீராக. கண்காணிக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு மேல தேவதூத கண்காணிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேர்டிக்ட், அவர்களுடைய தீர்மானம் முக்கியமானது. இதை எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சமயத்தில் அவர்கள் எல்லா காரியங்களையும் எடுத்து செய்யும் பொழுதும் எந்த விதமான பயமும் எந்த விதமான ஆண்டவரே அவர்களை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய, அவர்களை லாக் பண்ணக்கூடிய தந்திரங்கள் எதுவுமே செயல்படாதபடி உம்முடைய ஆளுகை
எங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நல்ல சுகத்தை தாங்கிட்டு வர அங்கங்க அவர் ஓடி போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு, தண்ணி அடியில போறாரு, பிளைட்ல போறாரு, வெவ்வேறு இடத்துக்கு போறாரு. அவருக்கு நல்ல சுகத்தை தாங்க, ராகுல் காந்திக்கு நல்ல சுகத்தை தாங்க, மோடிக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆனா இவங்க எல்லாரும் மேலையும் நீங்க ஆளுக வச்சிருக்கிறீங்க என்பது நாங்கள் அறியும்படி, உலகத்தின் ஜனங்கள் அறியும்படி, இவர்களும் அறியும்படி. மே த சோவரனிட்டி ஆஃப் காட் prevail in this election, 2024 election, mukkiyamaana election endru nariya per solranga annure, 47 election ku apparama, emergency election ku apparama mukkiyamaana election endru solugirargal. Ummudiya sittam niraiverattum, paralogathil seiyapaduvathu pola bhoomiyil seiyapadum jomaningale, Daniel jom pandra mari naanga jom pandra endru, let your will prevail. Engal desatha aashirvadhinga. எல்லா கரப்ட் பிராக்டிசஸையும் ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆல் கரப்ட் பிராக்டிசஸ், ஆல் மேட்ச் ஃபிக்ஸிங் திங்ஸ், எப்படியாச்சும் சூழ்ச்சி செய்து கள்ளத்தனமாக ஜெயிக்க வேண்டும் என்று போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாக கர்த்தரை நேசிக்கக்கூடிய, நீதியை நேசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை மேற்கொள்கிறோம். அந்த பிளான்ஸ் எல்லாம் உடச்சி தீருங்க ஆண்டவரே. Let your will reign supreme. Let every injustice, let every conspiracy be broken in Jesus' name. Let every abuse of power. ஆண்டவரே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தங்களுடைய உண்மையான வேலையை செய்யாம ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு கைக்கூலியாக இருந்தால் ஆண்டவரே அந்த திட்டங்கள் நொறுக்கப்படுவதாக. Invisible hand of God, destroy the plans of the enemy. We want peace in this country. We want our youngsters to be blessed. ஒரு தலைமுறை வருது ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். Education is important. Poverty-ல இருக்கிறவன் மேல வரணும், தரித்திரவன் மேல வரணும். We pray for the prosperity of India. சூழ்ச்சிகள் நீங்கும்படி, மனுஷருடைய திட்டங்கள் உடைக்கப்படும்படி, எல்லாம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் எல்லாவற்றும் சுக்கு நூறாக போகும்படி, சர்வ வல்லவரின் தேவன் மனுஷருடைய ஆளுகையின் மீது ராஜரிகம் செய்கிறார் என்பதை புரியும்படி, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படி, நீர் எங்களை அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆள வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருக்கிறீரோ, நேபுகாட்னேசர் கிட்ட ஆண்டவரே ஒரு 1000 வருஷத்துடைய ஹிஸ்டரியை சொன்னீங்க ஆண்டவரே, டு ஷோ தட் யூ ஹேவ் பவர். அடுத்த 5 ஆண்டு உமக்கு சர்ப்ரைஸ் இல்லை, எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம், உமக்கு அந்த சர்ப்ரைஸ் இல்லை. நீர் முன் குறித்தவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Whoever you have foreordained to rule, we receive them. We receive them with gladness. We receive them with joy. நல்ல சுகபலத்தை தாங்க. ஆனால் கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, மனுஷ சூழ்ச்சியை வைத்து, தந்திரங்களை வைத்து, எந்திரங்களை வைத்து எப்படியாச்சும் கேப்சர் பண்ணி காரியங்களை பண்ணணும், யாரெல்லாம் தவறான கள்ளத்தனமான பிளான்ஸ்ல போடுகிறார்களோ, உம்முடைய கோபாக்கினை, உம்முடைய நியாயத்தின் பட்டயம் அவர்கள் மீது வரட்டாண்டவர. பிகாஸ் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் டாக்கிங் அபவுட் அ ஃபேர் எலெக்ஷன். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் அ ஃபேர் எலெக்ஷன். லெட் இட் பி அ ஃபேர் எலெக்ஷன், நாட் மனுஷனுடைய லெவல்ல. Let it be fair. உம்முடைய ஆளுகை எங்கள் மீது இருக்கட்டும். இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கும்படி, சுயநலவாதிகளாக இல்லாதபடி. அன்றே மற்றவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது என் வாழ்க்கை மாத்திரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாதபடி. Help us to love this nation all the more. அக்கிரமத்தின் நிறைவு நிறைவேறும்படி உன்னுடைய ஆண்டவரே நீதியானது செயல்படும் என்பதை நம்புகிறோம். மனுஷருடைய ஆளுகையின் மேல், பாலிடிக்ஸ் மேல், அரசாங்கத்தின் மேல உம்முடைய கரம் இருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யூ ஆர் மோர் பவர்ஃபுல், யூ ரெயின் ஓவர் த ரியல்ம் ஆஃப் மேன். வி பிலீவ் தட். ராஜாக்களை தூக்கி ராஜாக்களை வைக்கிற தேவன், பிரைம் மினிஸ்டர்ஸை தூக்கி பிரைம் மினிஸ்டர்ஸை வைக்கிற தேவன்,
மினிஸ்டர்ஸ தூக்கி மினிஸ்டர்ஸ வைக்கிற தேவன், எம்எல்ஏஸ தூக்கி எம்எல்ஏஸ வைக்கிற தேவன், எம்பிஸ தூக்கி எம்பிஸ வைக்கிற தேவன். உமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிற தேவன், தாழ்மை உள்ளவனை எடுத்து அமர வைக்கிற தேவன். இவைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். அன்னைக்கு நேபுகாட்நேசரிடத்தில் எதை காண்பித்தீரோ அதே காரியங்கள் நடக்கட்டும். அவன் மூலமாக நிறைய காரியங்களை செஞ்சீர், அவனை பயன்படுத்தினீர். ஆனால் நீ பயன்படுத்தின கருவியாக இருந்தாலும் அவன் உமக்கு ஆன்சரபிளா இருக்கிற ஆண்டவரே. இதிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, எங்களுடைய பொல்லாப்புகளை நாங்கள் விட வேண்டியதில் என்னெல்லாம் இருக்கு, எங்ககிட்ட என்ன சுத்திகரிக்கணுமோ சுத்திகரிங்க ஆண்டவரே. அதே நேபுகாட்நேசரை வைத்து உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டத்தை வந்து பிரித்தெடுத்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி எங்கள் மத்தியிலும் நீ செய்வதற்கு இருந்தா அதற்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நிறைய கரை வந்துருச்சு. மை பிரைட் இஸ் நாட் வாட் இட் இஸ் சப்போஸ் டு பி, இட் ஹஸ் பிகம் அடல்ட்ரஸ். நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எங்களை சுத்திகரிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, எங்களை ஆளுகை செய்து ஆண்டவரே இதுல ஒரு ஜனக்கூட்டம் உடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவதற்காக பிரிக்க வைக்கணும்னு நீ யோசித்தீர்னா, நீர் யாரை ராஜாவாக அமர்த்த வைத்தாலும் யாரை பிரைம் மினிஸ்டராக அமர்த்த வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். We are happy to receive whom you have for us. கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் தனியாக 77 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, 2 to 3 minutes maybe silently. Can you pray remembering these 3 things? அக்கிரமத்தின் நிறைவு வரும் பொழுது கர்த்தருடைய நீதி, அதற்காக வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த அக்கிரமத்தின் நிறைவேப்போ காரியங்களை செய்கிற தேவன். 2வது, in any situation மனுஷனுடைய ஆளுகையின் மீது சர்வ வல்லவர் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார். Sovereign God மனுஷனை தூக்கி ராஜாவை தூக்கி ராஜாவை வைக்கிறார். பிரியமுள்ளவனுக்கு அதை கொடுக்கிறார், எளியவனுக்கு அதை தருகிறார். 3வது, நீ சர்வ வல்ல தேவனாக இருந்தாலும் எனக்கு என் தேசத்துக்காக ஜபம் பண்ணக்கூடிய பங்கு இருக்குதப்பா. தானியேல் அதை செய்தான், நாங்களும் அதை செய்கிறோம். உம் சித்தம் எங்கள் தேசத்தில் செயல்படும்படி, உம்முடைய சித்தம் எங்கள் சபைகளிலே செயல்படும்படி, உம்முடைய சித்தம் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து செழிப்பாக மாற்றும்படி, அடுத்த 2 to 3 minutes can we just silently pray. அன்பு நாடுவரே, இந்த நேரத்தை உடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீ சர்வ வல்லமையின் தேவன், சர்வ ஆளுகையின் தேவன். மணிப்பூரில் நடந்த கொடுமையை நாங்கள் பார்க்கிறோம். ஃபார்மர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். தேசத்தில் எத்தனையோ மரணம் இருக்கிறது பார்க்கிறோம். ஒரு அன்பாக கனிவோடு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே, எங்களுக்கு தலைவர்களை நீர் தருவீராக. ஆண்டவரே, அக்கிரமங்கள் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா சில இடங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவரே, எப்படி சின்ன பிள்ளைகள் அடித்து சாகடிக்கப்படுகிறார்கள். ஸ்மால் சில்ட்ரன் ஆர் ரேப்ட். லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஹவ் கம் இன் டு அவர் சொசைட்டி லார்ட். ஆண்டவரே, அக்கிரமம் அதிகரிக்கிறது சுவாமி. ஆபிரகாம் இடத்துல சொன்னதை போல 4வது தலைமுறையில் கொண்டு வருவேன், ஆனால் கொண்டு வருவதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அமோரியருடைய பாவம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, மனுஷர்களாக சில சமயத்தில் ஆண்டவரே இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, கேட்பார் யாருமே இல்லையே, எல்லா அதிகாரிகளும் எல்லா செல்வங்களும் ஆண்டவரே அப்பா வாய மூடிக்கிட்டு இருக்கிறாங்களே, கண்ட்ரோல் இருக்க வேண்டியவங்க இல்லையே, எல்லாருமே ஆண்டவரே அப்பா கைத்தடிகளாக இருக்கிறார்கள் என்று கோபம் சில நேரங்களிலே வருகிறது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை இன்று நாங்கள் கேட்கும் பொழுது, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அத்தாரிட்டேட்டிவ்னாடி ஒரு லீடராக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் ஹிட்லரை பார்த்துருக்குது, முசோலினியை பார்த்துருக்குது, அலெக்சாண்டரை பார்த்துருக்குது, நேபுகாட்நேசரை பார்த்துருக்குது, இவர்களெல்லாம் ஆண்டவரே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல ஆண்டவரே, தூசியாக போய்விட்டார்கள். பிகாஸ் யூ ஆர் காட்,
நேபுகாட்நேசருக்கு இதை நீர் காண்பித்தீர். யூ ஷோட் ஹிம் தட் யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் எனிபடி எல்ஸ் தட் ஹி ஹஸ் மெட். நீர் சர்வ ஆளுகையின் தேவன், அரசியலை ஆளுகை செய்கிறவர், இந்த எலெக்ஷனை நீர் ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே. இவிஎம் ஆளுகை செய்யல, எலெக்ஷன் கமிஷன் ஆளுகை செய்யல, ரூலிங் கவர்மெண்ட் மறைமுகமாக பவர்ஃபுல்லாக அவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இதை ஆளுகை செய்யல, ஆப்போசிஷன் அவங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இதை ஆளுகை செய்யல, ஆப்போசிஷன்ஸ் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்ஸை வச்சு அவர்கள் ஆளுகை செய்யல. இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளையே இவர்கள் செய்தார்கள். தட் இஸ் த காட் வி பிலீவ் ஆஸ் யுவர் சில்ட்ரன். And Lord, we believe the same over this election. உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை இடி செய்யட்டும், எலெக்ஷன் கமிஷன் செய்யட்டும், போலீஸ் செய்யட்டும், இவிஎம் மிஷின் செய்யட்டும், வாட் எவர் இஸ் லார்ட் தே டூ அண்ட் தே திங்க் இட் இஸ் அண்டர் தேர் பவர், வி சப்மிட்டட் டு த பவர் ஆஃப் காட் அண்ட் வி ஈல்ட் டு த சோவரன் ஹேண்ட் ஆஃப் காட். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு இருப்பத்தாங்க. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கட்டும், எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய மரணம் நீங்கட்டும், எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு நீங்கட்டும், எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கட்டும். வி ப்ரே ஃபார் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா. காட் பிளஸ் இந்தியா, பிளஸ் இந்தியா அண்ட் மேக் இட் லார்ட் அ கிரேட் நேஷன் தட் இட் இஸ். So many, Lord, thousands and millions of people living together in harmony. Lord, உலகத்தில் மற்ற தேசங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள், இத்தனை பாஷைகள் இத்தனை மொழிகள் இருந்தும் எப்படி இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். Thank you for this nation. Thank you for the freedom that you've given us, Lord. Thank you for the privilege to share your love freely in this country. எங்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலத்தை தாங்க, பொல்லாப்பின் சிந்தையை எடுத்து போடுங்க, பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய ஆண்டவரே அந்த சிந்தையை எடுத்து போட்டு அதெல்லாம் ஃபெயிலியரா முடியும் என்பதை காணுங்க ஆண்டவரே. ஷோ தெம் தட் எவ்ரி பிளான் அண்ட் டிவைசஸ் ஆஃப் மேன் ஸ்கீமிங் கான்ஸ்பிரசி பி டிஃபீட்டட் இன் ஜீசஸ் நேம். யூ ரெயின் சுப்ரீம் லார்ட். ஆளுகை செய்யுங்க. Continue to pray. There are more. This is the first phase of the election. Continue to pray. The moonru kaaryangal akramatha nerevu kartharude sarva aalugai ennude jabathirku 100% adula pangu irukku. Daanilude 9th adhigaratude jabam da Esravin mudhal adhigarathil varakoodiya mudhal rendu vasanangalil irukkakoodiya jabam. So andha jabathukku badhil da adu. So kartha seivar endru sonnalum jabikka vendiya pangu enakku irukku. Okay, go cast your votes tomorrow. Don't be sleeping in your house. Adithirichavai na sonna mari democratic freedom enjoy panakoodiya sabai alla, but you and I have independence. Let's use it, but remember sarva valla devan manusharudaiya rajyathil aalugai seigirar, tamakku sittama irukkiravanukku adai kodukkirar enbadai purindhu ஜெபிப்போம். கர்த்தர் யாரை சித்தமாக வைத்திருக்கிறாரோ அவர்கள் ஆளுகை செய்யட்டும். கண்டினியூ டு ப்ரே. காட் பிளஸ் யூ.